தேர்தல் கூறி தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றியது போல், அதாவது தேர்தல் வாக்குறுதிகளாக தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளியிட்டதை போல், தற்போதைய கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கமும் தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றியிருக்கின்றது. அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவோம் என்று கூறிய அரசாங்கம் அதனை சம்பள நிர்ணய சபைக்கு கொண்டு சென்று தங்களுடைய கசட்டிலே பதிவு செய்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அறிவித்து, அந்த அறிவிப்பை உங்கள் தினமாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற பினாமி தலைவர்களால் மஹிந்த ராஜபக்சவை ஆகிய பிரதமருக்கு நன்றி கூறி ஆரம்பித்த வேலை திட்டத்தை தற்பொழுது முடக்கி வைத்திருக்கின்றார்கள். நாம் அனைவருக்கும் தெரியும், 1000 ரூபாய் தருவோம் என்று கூறிய அதே அரசாங்கம், அதே அரசாங்கத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருக்கும் அதாவது 1000 ரூபாய் தடையை நீக்க முடியாது திண்டாடுகின்றது. இதுவே ஒரு ஏமாற்று வேலை திட்டமாகும். அவ்வாறான ஏமாற்று வேலை திட்டத்தை நாட்டுக்கும் மக்களுக்கும் அம்பலப்படுத்துவதற்கான துண்டு பிரசுர வேலை திட்டமே இது. விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இன்று பொருட்களின் விலை வாழ்க்கை சுமை வானத்தை நோக்கி ஏறி இருக்கின்ற பொழுது தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் ஏறெடுத்து பார்க்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கும் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்குமான முதல் கட்ட போராட்டத்தை துண்டு பிரசுர போராட்டமாக அட்டன் நகரத்திலே அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகி நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்னும் 3 வருடம் இருக்கின்றது தாங்கள் அதாவது அரியாசனத்திலிருந்து வீட்டுக்கு செல்வதற்கு. அந்த 3 வருடத்திற்குள் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும். 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு உடனடியாக ஏதுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.